குட் ஈவினிங். நான் லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்க புக்கு 10 Max, அதோட ஆசிரியர் வந்து ஏஜி கிருஷ்ணமூர்த்தி. லாஸ்ட் வீக்கே வந்து நான் 2 டாபிக் சொல்லியிருந்தேன், 2 பேர் பற்றி சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து மெக்டொனால்ட்ஸ், அப்புறம் ஜெர்மன்ஸ், 2 பேர் பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் யார் நான் ஒருத்தரை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது யாருன்னா பில்கேட்ஸ். பில்கேட்ஸ் வந்து அவரோட ஸ்கூல் ஸ்டேஜில் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஒரு சின்ன ஷார்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப லென்த்தாக நான் இருக்கும் சொல்லிடுறேன். அவர் வந்து எப்படிப்பட்ட ஒருத்தர்னா, கிளாஸ்ல மேக்ஸில் வந்து ரொம்ப ஆர்வமான ஒருத்தர். அதாவது மேக்ஸ் பாடமாக அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூலில் வந்து ஒரு நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டும் கூட. அந்த ஸ்டேஜில் வந்து அவருக்கு அவங்களோட ஸ்கூலுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து அப்போ தான் வந்துச்சு. ஸ்டார்டிங் லெவலு கம்ப்யூட்டர் வந்து லான்ச் ஆன ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு. அப்போது கம்ப்யூட்டரை பார்த்தோன்னா எல்லாருமே பிடிச்சிருக்கோம். அதில் ரொம்ப கம்ப்யூட்டர் மேலே ஆசை வச்சவர் பில்கேட்ஸ். அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு வந்து பால் ஆலன், 2 பேரும் வந்து கம்ப்யூட்டர் மேலே ரொம்ப ஆசை வச்சுருந்தாங்க. கம்ப்யூட்டர் தான் கதி அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரே எப்பவுமே எப்போ பார்த்தாலுமே கம்ப்யூட்டர் கூடவே அவங்களோட நேரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்காக கிளாஸ்லாம் கூட விட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டரே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளாஸில் வந்து சார் அவங்க டீச்சர்ஸ் எல்லோரும் ஏமாற்றிட்டு கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் ரூமில் போயிட்டு கம்ப்யூட்டரை டைப் பண்ணுறது, அதில் ஏதாவது ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க ரொம்பவே பிடிக்கும். இதனால வந்து ஒரு டைமில் வந்து சப்ஜெக்ட்டு, அதாவது கிளாஸில் நடத்துகிற அந்த சப்ஜெக்ட் இது பாடம் எதுவுமே படிக்காமல் அவங்க முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர்லேயே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போவும் அவங்க நினச்சாங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு நினச்சி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் போக போக அதை பற்றி நினச்சிட்டு அப்படியே அவங்க அவங்களோட வருஷங்கள்லாம் போயிடுச்சு. அப்போது வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, என்னென்னா மைக்ரோ கம்ப்யூட்டர் ஒரு லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அறிவிக்குது. இதை பார்த்துட்டு பில்கேட்ஸும் பால் ஆலன் 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம நினச்ச எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அறிவிப்பை வெளியிட்ட அந்த நிறுவனத்தை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபோன் நம்பரை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மைக்ரோ கம்ப்யூட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்கீங்க, உங்களோட மைக்ரோ கம்ப்யூட்டரை நல்லா செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் வந்து எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லி பார்க்குறாங்க. உங்களுக்கு ஓகேனா அந்த ப்ரோக்ராமிங் நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்களும் இவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரியாமல் அதுக்கும் சரி ஓகே நீங்கள் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஓகேனா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, பில்கேட்ஸ்க்கு அப்படி ஒரு ப்ரோக்ராமிங் கிடையாது, அந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. அந்த பேரை மட்டும்தான் அவர் கேள்விப்பட்டிருப்பார். மைக்ரோ கம்ப்யூட்டருங்கிற ஒன்று வரப்போகுது, அது வந்துச்சுன்னா இப்போ இருக்க பழைய கம்ப்யூட்டர் எல்லாமே முடிஞ்சிடும், மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் இனிமேல் எல்லாருமே இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியும். ஆனால் அவருக்கு ப்ரோக்ராம் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, ஏன்னா அவர் கம்ப்யூட்டர் கூடவே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நிறுவனம் ஓகே சொன்னதுக்கப்புறம் அவரும் அவர் ஃப்ரெண்டும் நைட்டு பகலாக உட்காந்து ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த மைக்ரோ கம்ப்யூட்டருக்கு ரெடி பண்ணிட்டு அந்த நிறுவனத்தில் போய் கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த ப்ரோக்ராமிங் வந்து அந்த மைக்ரோ கம்ப்யூட்டரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பில்கேட்ஸோட வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இப்போ பில்கேட்ஸோட மைக்ரோசாஃப்ட் எந்த லெவலில் இருக்குது எல்லாமே வந்து நமக்கு தெரியும். இதுதான் டிஸ்கவரி. தேங்க்யூ.